ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுக்கும் எல்லா தமிழ் பேசுகிற நண்பர்களுக்கும் இந்த மனிதனோட கனிவான வணக்கங்கள். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா, கவிதை சொல்ல போகிற தலைப்பு வந்து விவசாயத்தை பற்றி சொல்ல போகிறேன். கவிதைங்களை தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கவிதையோட தலைப்பு என்னென்னா விவசாயி. இந்த தலைப்பு எதுக்காக எழுதியாச்சுன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தெல்லாம் எடுத்து விற்று பிளாட் போட்டு வீடு கட்டிட்டுருக்காங்க. இதை பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக நம்ம விவசாயிகளுக்கு கஷ்டப்பட்டு போராடினது வந்து எல்லாம் சந்தோஷமாக எடுத்து வந்து ஒரு கேள்விக்கு தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறு. இன்றைக்கி நம்ம அதை செய்கிறது வந்து நாளைக்கு அவங்க செய்கிறத நம்ம நினச்சி நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவோம். அதாவது வந்து நாளைக்கு நிலங்களே இருக்காது விவசாயம் செய்யறதுன்னு. விவசாயத்து நிலம் இல்லாதப்போ உணவு நம்ம சாப்பிட எங்கே போவோம்? இதை போய் இதை பற்றி தெரியாத ஜனங்க வந்து எப்படி அவசரப்படுறாங்கன்னு தெரியல. இந்த பூமியில் வந்து அந்த விவசாயங்களை பற்றி நான் ஃபீல் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கவிதையோட தலைப்பு வந்து விவசாயி. என் பாரத நாட்டின் தவமாய் தவம் இருந்து எங்கள் அன்னைகள் பெற்றெடுத்த விவசாயி என்ற பச்சிலம் குழந்தையே, விதைத்த விதையில் வளர்ச்சியிலே விளைந்த தாவரத்தின் என்ன நோய் என்று தாவரத்திற்கும் தெரியும் முன்னே தெளிப்பான் தெளித்து உயிர்ப்பித்த என் மண்ணின் விவசாய மைந்தர்களே, உங்கள் உழைப்பிற்கு இந்த இராணுவ கவிஞரின் கோடி கோடி வணக்கங்கள். விவசாய தோழர்களே, விவசாய நண்பர்களே, உன் உழைப்பின் வளர்ச்சி என் நாட்டின் முதுகெலும்பு. விவசாய நண்பனே, உன் உழைப்பின் வளர்ச்சி என் நாட்டின் முதுகெலும்பு. விவசாய நண்பனே, நாங்கள் உணவு உண்ண புது புது நெல்மணிகளை விளைவித்துவிட்டு அதை உன் வறுமையின் காரணமாக அந்த நெல்மணிகளை விலைக்கு போட்டுவிட்டு நீ மட்டும் என்றோ சமைத்த சோற்று பருக்குகளுக்கு மத்தியில் அவைகளை ஊற வைத்து உன் வியர்வையும் உவர்ப்பையும் கலந்து கைகளால் பிழைந்து ஒரு துளி ஊறுகாயில் உன் வேர்வை துளிகளுக்கு மதிப்பளித்து கொண்ட என் விவசாய நண்பனே, நாங்கள் எங்கள் மண்ணின் மைந்தனை யார் மறந்தாலும் இல்லை இறந்தாலும் சரி, என் பாரத தேசத்தின் மதிப்பும் மரியாதையும் வைத்து வாழும் மனித இனம் மட்டும் மறக்காமல் உங்கள் வியர்வைக்கும் உழைப்பிற்கும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம். எங்கள் விவசாய என் மண்ணின் பனித்துளியுடன் கலந்து வளர்ந்த எங்கள் உடன்பிறப்பான விவசாய நண்பர்களே, பாரத தேசத்தின் படித்த மற்றும் படித்து கொண்டிருக்கும் இளைஞர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு உங்கள் எல்லோருக்கும். கவனமாக கேளுங்கள் நண்பர்களே, நம் நிலங்களை வைத்து பணத்தை எல்லோரும் ஓடி ஓடி சம்பாதிக்கலாம். ஆனால் அதே பணத்தை வைத்து பூமியில் உள்ள எல்லா மனிதனும் வயிற்று பசியை தீர்க்க முடியாது நண்பர்களே. ஆகவே இளைஞர்களே, நம் நாட்டின் உழவனையும் அவன் நண்பன் மண்புழுவையும் வறுமையில் இறக்க விடாதீர்கள் என் மண்ணின் மைந்தர்களே. இது ஒரு ஏழை விவசாயி மகனுடைய மிகவும் வலிமிகுந்த குரல் என் தோழர்களே. ஃப்ரெண்ட்ஸ், கவிதை நேரில் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.